எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது கலைஞர் டிவி, நான் சொல்றது 2005 2006 அந்த காலகட்டங்கள். இவன் என்ன செஞ்சிருக்கா, ஒரு தமிழன் வந்து இன்னொரு மாநிலத்தில் போய் கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கர்நாடக சிங்கம் அண்ணாமலைன்னு ஒரு தலைப்பில் ஒரு செய்தி புகழாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கானா, அண்ணாமலைங்கிற ஐபிஎஸ் அதிகாரி அங்கே கர்நாடகாவில் போய் அங்கேருந்து ரவுடியெல்லாம் இது பண்ணி அடக்கி ஒடுக்கி பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக பெண்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு கர்நாடகாவில் ஒரு சட்டம் ஒழுங்கில் மிகப்பெரிய சிறந்த ஒரு மாநிலமாக மாற்றியவர் நம்ம தமிழர் வந்து கர்நாடக சிங்கம்னு கலைஞர் டிவி இது பண்ணியிருக்கான். ஆனால் இது வந்து இப்போ என்னடானா, அண்ணாமலை வந்து 2019 அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த வேலையால் குடும்பத்தில் இருக்க முடியல, நம்மளுடைய விவசாயத்தை பார்க்க முடியலன்ட்டு வந்துட்டார். வந்த பிறகுதான் இப்போ என்ன சொல்கிறானா, அண்ணாமலையை எவ்வளோ எதிர்க்க முடியுமோ இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசாங்கம் எதுக்குது. அண்ணாமலையை வந்து இப்போ எதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்த பிறகுதான் எங்களுடைய வளர்ச்சி போயிடுச்சு, எங்களால் கொள்ளையடிக்க முடியல, எல்லாருக்கிட்டையும் போய் இவர் வந்து தன்னுடைய விஷயங்களை பேசுகிறாரு, நேரடியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவரை வந்து எப்படி மட்டம் தட்டலாம், எங்கெங்கே அவரை மாற்றி விடலான்னு இப்போ கலைஞர் டிவிக்காரன் வேலை பார்த்துட்டு அலைகிறாங்க. இந்த ஐடி விங்கு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு. ஆக உங்களுக்கு அப்போ நீங்கள் உங்கள் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ ஒரு ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி, நீயே புகழ்ந்திருக்க ஒரு அதிகாரினா அவர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம மோதலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதை போட்டு காட்டு இதை காட்டுன்னு, அப்போ உங்களுக்கு எல்லாம் என்னங்க இருக்கு என்ன?